ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் சண்முகராஜா கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்லி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம், அண்டு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு மதுரையில் ஊமச்சிக்குளத்தில் இருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர். இவங்க நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துருந்தாங்க, நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கும் அதே மாதிரி வந்து பண்ணணும்னு வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டை வந்து டேரெக்டாக நான் போய் விசிட் பண்ணேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து எப்படி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து மேலே சீலிங்லேயே வந்து கட் பண்ணி, ஷீட்டை கட் பண்ணி நாங்கள் வந்து வயர்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பழைய யூஸ் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா வந்து சோனியில் வந்து IV300 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்கிரேட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பட்ஜெட்டில் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் வந்து சில மாடல்ஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன மாடல் வந்து கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஏவிஆரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெனானில் AVR X2700Hங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து 7.2 Dolby Atmos ரிசீவர். டவர் ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போல்களை வந்து எலைட் சீரீஸில் 50ங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கோம், அதாவது ES50ங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரவுண்ட் ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ES10ங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டர் ஸ்பீக்கர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ES35ங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ES35ங்கிறது பர்டிகுலர் அவங்களே வந்து விரும்பி செலக்ட் பண்ணாங்க. அட்மாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RC80ங்கிற மாடல் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா போல்களை HDS10 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டு 7.1 பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோவோட அன்பாக்சிங் அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்கில் S35ங்கிற வந்து மாடல். இது வந்து சென்டர் சேனல் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்லிம் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது பார் டைப்பில், சவுண்ட் பார் டைப்பில் வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 inches வந்து மொத்தம் வந்து 6 drive கொடுத்துருப்பாங்க. லெஃப்டில் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் 3 கொடுத்துருப்பாங்க, சென்டரில் வந்து ஒரு 1 inch டோம் டியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதோட ஹேங்கிங் பண்ணோம்னாலும் இதோட லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பில் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட டிபி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 89 dB லெவல் கொடுத்துருக்காங்க. 8 ohms பார்த்திங்கன்னா 150 watts வரைக்கும் இந்த இது ஸ்பீக்கர் வந்து டெலிவரி கொடுக்கும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போல்கில் ES10ங்கிற மாடல் வந்து இது. ஸோ இது வந்து சரவுண்ட் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்பவே க்யூட்டாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். ஒரு காம்பேக்ட் ஸ்பீக்கரில் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ES10 வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். இதுக்கு வந்து 1 inch வந்து ஒரு டோம் டியூட்டர் வந்து கொடுப்பாங்க. ஒரு 4 inch வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்த்திங்கனாலே வந்து ரொம்ப சூப்பராகவும் ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிபி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 84 dB லெவல் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 watts கொடுக்கும், 8 ohms. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போல்கில் RC80ங்கிற மாடல் வந்து பார்க்குறோம். இது வந்து இன்வால் சீலிங் ஸ்பீக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது அட்மாஸ்க்கு வந்து ஓவர் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாடல் தான் இந்த இன்வால் சீலிங் ஸ்பீக்கருங்கிறது. ஸோ ஓவர் ஹெட்டில் யூஸ் பண்ணும்போது அட்மாஸோட ஃபீலிங் வந்து நீங்கள் சூப்பராக வந்து அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் போர்டோட கொடுத்துருக்காங்க. இதோட வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ohms 100 watts வந்து டெலிவரி கொடுக்கும். 8 inch வந்து ஊஃபர் வந்து மிட்ரேஞ்ச் ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 inch வந்து டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டிபி லெவல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89 dB லெவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போல்கில் HDS10ங்கிற சப் ஊஃபர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து 10 inch வந்துட்டு உங்களுக்கு வந்து சப் ஊஃபர், அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபைரிங் வரும். ஏர் வெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுனில் கொடுத்துருக்காங்க, அதாவது பவர் போர்ட் ஏர் வெண்ட்டுன்னு சொல்லிட்டு டவுனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிரைவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 inches நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து லாங் த்ரோ பேஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேஸோட எஃபெக்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 Hz வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப லோ பேஸ் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து 8 ohms வந்து 100 watts கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டி ஆம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து 200 watts வரைக்கும் இது பீக் வந்து கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது போல்கில் ES50ங்கிற ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் வந்து பார்க்க போகிறோம். இந்த டவர் ஸ்பீக்கரோட லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, காம்பேக்டாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இதோட அவுட்லுக்கு எல்லா அவுட்லுக்கோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வுட்டு குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச்சில் வந்து டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 5.5 இன்ச்சில் வந்து மிட்ரேஞ்ச் ஓஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 8 ஓம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வாட்ஸ் வரைக்கும் வந்து இது டெலிவரி கொடுக்கும். இதோட டிபி லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 89 டிபி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாய்ஸ் த்ரோவும் ஒக்கால் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இதோட பேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும். ஏன்னா இது வந்து பவர் போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதாவது ஏர் வெண்ட் பவர் போர்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் பையாம்பும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஸ்பீக்கர் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பையாம்பும் நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெனானில் AVR X 2700H மாடல் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாடல் நான் நிறைய தடவை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஸோ வந்து சிம்பிளாக குயிக்காக வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ரிசீவர் டிடிஎஸ் எக்ஸ் சப்போர்ட் பண்ணும், 8K சப்போர்ட் இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் இஏஆர்சி வந்து ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இது வந்து 7.2 சேனல் வரும். பெர் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ் வந்து டெலிவரி கொடுக்கும். இதில் வந்து எத்தர்நெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஆன்லைன் மியூசிக் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அமேசான் மியூசிக் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, ஸோ இன்டர்நெட் ரேடியோ, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நிறையா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் லேட்டஸ்ட் ரிசீவருங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் ரூம் கேலிப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் வியட்நாம் வரும். HDMI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க, 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 1 ERC வரும். ஸோ 1 வந்து அடிஷனல் வந்து அவுட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்காகனு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் தனியாக கொடுத்துக்கலாம். டிவிக்கு யூஸ் பண்ணும்போது டிவிக்கு வந்து ஏஆர்சி கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 சப்வூஃபர் வந்து ப்ரீஓட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். ஸோ வந்து வயர்ஸ்லாம் எதுவுமே வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த அவங்களோட ஷோகேஸுக்கு மேலே, அதாவது டிவி பக்கத்துலேயே வந்து ப்ளேஸ் இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். சென்டர் சேனல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவிக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து நாங்கள் மார்க் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வயர்ஸுமே வந்து வெளியிலவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களோட வீட்டோட அந்த ஹால் லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து அடிஷ்னலாக நம்ம அந்த ஸ்பீக்கர் பேக்கேஜெலாம் நம்ம வச்சுருக்கும் போது இதோட லுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டோம், நீங்களே பாருங்கள். சரௌண்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். S10 வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவே வந்து அங்கே ஃபிட் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக அவங்க ஃபிட் பண்ணோன்னே அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து எது வேணாலும் சொல்லுங்கள், என்ன பிராண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன மாடல் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ என்ன மாடல்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன், டைரெக்டாகவே எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாடல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் டேரெக்டாகவே வந்து பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.